டேம் 3 இங்கிலீஷ் யூனிட் 7 ஃபெஸ்டிவல்ஸ். அதில் இன்ட்ரடியூசிங் த யூஸ் ஆஃப் பாஸ்ட் ஆக்ஷன்ஸ். மாணவர்களுடைய அவங்க என்ன சொல்கிறோம், வாட் டிட் யூ ஈட் லாஸ்ட் நைட், நீ என்ன சாப்பிட்ட நேற்று நாத்துனா, வி ஏட் இட்லி அப்படின்னு சொல்லலாம். அப்போது அவன் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தங்களும் ஒன்று ஒன்று சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் நைட்டில் என்ன சாப்பிட்டேன்னா, ஐ ஏட் இட்லி லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லுவான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிட்டு கடைசியில் வாட் டிட் அம்மா மேக் ஃபார் தீபாவளி பொங்கல் ஈட் கிறிஸ்மஸ், இதில் என்ன செய்வாங்க அம்மானா, அம்மா மேடு ஸ்வீட்ஸ் ஆன் தீபாவளி அப்படின்னு சொல்லலாம். அம்மா மேடு கேக் ஆன் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்கள் அப்படியே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றும் சொல்லலாம். இதை வந்து தீபாவளிக்கு என்ன செஞ்சோம், கிறிஸ்மஸ்க்கு என்ன பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, இல்லை பாஸ்டன்ஸ் வந்து அவங்க வாங்க, ட்ரிங்க்னா ட்ராங்க்கு, லேன்னா லேண்ட்ரு, ஈட்னா ஏட்டு, ஸ்லீப்னா ஸ்ப்ளிட்டு, ப்ளே ப்ளேடு, ரைட் ரோட் அப்படிங்கிற வார்த்தைகளை மாணவர்களை சொல்ல வைக்கணும். அதுக்கு ரெண்டு குழுக்களுக்கு ரெண்டு அட்டையை கொடுத்துட்டு இதில் அந்த மாணவர்களை சொல்ல வைக்கலாம். எப்படின்னா அதை மாற்றி மாற்றி இதை வந்து ரொட்டேட் பண்ணி மாணவர்களை சொல்ல வைக்கணும். எப்படின்னா ட்ரிங்க் ட்ராங்க் அப்படிஞ்சு, அப்போ லேண்ட் லேண்ட், அடுத்தது ஸ்லீப் ஸ்வெல்ட், ரொட்டேஷன் பண்ணி அவங்க காமிக்கணும் ஸ்வெல்ட். அடுத்தது ஈட் ஏட், ஈட்டை கொண்டு வந்து ஏட்டு பக்கத்தில் ஈட் ஏட், ரைட் ரோட், அடுத்தது ப்ளே ப்ளேட் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் வந்து அதை வச்சு காமிக்கணும். இது ரெண்டு குழுவில் யார் சீக்கிரமாக செய்தாங்கன்னு பார்த்து அவங்கள வின்னருக்கு கிளாப் பண்ண சொல்லி இல்லை ஸ்வீட் கொடுத்து அவங்க மாணவர்களை எங்க வச்சு பண்ணணும். இது பிடிச்சிருந்தோம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.